தானா சேர்ந்த கூட்டம். இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டைக்கடி ஆசை போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டியை இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்போ
இப்படி சுத்து போட்டப்ப இனிமே தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடும் சொல்லி கார்த்தி சொல்றாரு. அப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்து எல்லாமே கருப்பு பண்ணும், அவங்கள வேணா கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தன் பையனையும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா மாத்திரணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்றாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போற வேலைக்கோசம் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடறாரு. உங்க அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியா வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, ரெண்டாவது உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார்
யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு. இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகிறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான். எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படமும் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய
ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இதில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாஸ் போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சு தான் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க
கோவையெல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள, அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா, எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன், அதை ஒரு மொட்டைக்கடி தாஸ் போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும், இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும், இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காமல் பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு, நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாற்ற வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ
இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த படத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடினதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் இல்லை ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லுறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காமல் இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டுறாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமிச்சிடறாரு, உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன், அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான்,
அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும், இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும், இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுரு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காமல் பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து, நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்ப கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமே தப்பிக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. அப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணா கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் இருந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தன் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசரா மாத்திரணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்றாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போற வேலைக்கோசம் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடறாரு. உங்க அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியா வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, ரெண்டாவது உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்போ
இப்படி சுத்து போட்டப்ப இனிமே தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சிலண்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. அப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சிலண்டர் ஆகணும், நான் திருடினதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணா கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சிலண்டர் ஆகுறேன். ரெண்டாவது, இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது, இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான். எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தன் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டைக்கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார்
யார் கருப்பு பணம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இதை ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு. இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்போ இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகிறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான். எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் இல்லை ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்களே, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய
இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தன் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரி இப்போ எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள் நான் சரண்டர் ஆகிறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க
கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க. ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படமும் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளே சரியான பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டாங்க, இதனால இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்றதே தெரியல. அதனால சூர்யா என்ன பண்றாருன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆபீசரா போய் சொல்லி இந்த அதிகமா கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போறோம். அதை கரெக்டா பண்ணா அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது. காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் யார் யார் கருப்பு பணம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு, நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்றாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ
இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சு தான் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு. இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடினதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவெல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர் அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ செமையாக அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான்,
அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்டே வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும், இப்போ சூர்யாவுக்கு சாரி இப்போ எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும், இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டியை இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து, நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்கள் கிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் இல்லை ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா மாத்திரணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்றாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போற வேலைக்கோசம் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடறாரு. உங்க அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியா வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, ரெண்டாவது உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காமல் பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டலை, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாற்ற வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த படத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்போ
இப்படி சுத்து போட்டப்ப இனிமே தப்பிக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. அப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடினதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணா கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நான் நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமைச்சிடறாரு, உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார்
பேர் கருப்பு பணம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர் அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய
இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டைக்கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டியை இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்போ இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல உன்மையில கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க
கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க. ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தன் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாஸ் போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரி இப்போ எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலை கெடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்ப
இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சு தான் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு. இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த படத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பண்ணும், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான். எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படமும் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே சரியான எப்படியாச்சும் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா மாத்திரணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்றாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போற வேலைக்கோசம் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமைச்சிடறாரு, உங்க அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியா வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, ரெண்டாவது உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன், அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான்,
அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்டே வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும், இப்போ சூர்யாவுக்கு சாரி இப்போ எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும், இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து, நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்கள் கிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்கள சில பேர் இப்ப லேட்டஸ்டா வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பாக்குறது, எதுல இருந்து பாக்குறது, எதுல இருந்து டவுன்லோட் பண்றது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தாளா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமிச்சிடறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டைக்கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்டே வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரி இப்போ எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காமல் பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டியை இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த படத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்ப
இப்படி சுத்து போட்டப்ப இனிமே தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. அப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடினதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணா கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் இல்லை ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள, அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா, எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமைச்சிடறாரு, உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன், அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு, அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும், இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும், இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார்
யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காமல் பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாற்ற வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பண்ணும், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் இருந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் இல்லை ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லுறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர் அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய
இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்கள அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்படி சுத்து போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க
கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க. ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, தன் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யாவும் அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டைக்கடிதாஸ் போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ
இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சு தான் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறது, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகுறேன். ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாங்க, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்களே, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த படமும் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர் அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பா என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டறாங்க, தம் பையனையும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா மாத்திரணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்றாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போற வேலைக்கோசம் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சறாரு. உங்க அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியா வந்த அப்படினா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, ரெண்டாவது உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டை கடிதாஸ் போட்டு காட்டி கொடுத்துட்டான்,
அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு, அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃப்மே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகிறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல உன் வேலை கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தோட பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன் அதை ஒரு மொட்டைக்கடி தாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும் இப்போ சூர்யாவுக்கு சாரிப்பா எனக்கு வேறு என்ன வழின்னு தெரில, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும் இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா அந்த படத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி
அப்படி சுத்து போட்டப்ப இனிமே தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. அப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணா கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் சரண்டர் ஆகுறேன். ரெண்டாவது, இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் அடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். ரெண்டாவது, இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான். எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும், சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்கள் கிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறதும், சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தனையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோடு இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட அப்பா வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் ரைடுலாம் போவாங்களே அந்த ஆஃபீஸில் சரியான ஒரு சின்ன பியூனாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா, எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் பியூனாக இருக்கனால யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க, தான் பையனையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிடணும், அவனையும் பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ண சொல்கிறாரு. சூர்யா அவங்க அப்பாவோட ஆசைக்கோசம் அந்த ரைடு போகிற வேலைக்கோசம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க மேலதிகாரியோ சமயம் அசிங்கப்படுத்தி அமிச்சிடறாரு. உங்கள் அப்பா ஒரு பியூன், இந்த இடத்துல நீ மேலதிகாரியாக வந்த அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, ரெண்டாவது உங்கள் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணேன், அதை ஒரு மொட்டை கடிதாசு போட்டு காட்டி கொடுத்துட்டான், அதுலேருந்தே உங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது, இதனாலே உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வேலையை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைடு பண்ணுற வேலையை சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதில் அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னதும், இப்போ சூர்யாவுக்கு சாரி இப்போ எனக்கு வேறு என்ன வழின்னு தெரியல, வேலை கிடைக்காதுன்னு சொன்னதும், இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வந்து அவங்க அப்பா பரவாயில்லப்பா ட்ரை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே தகுதியாக இருந்தோம், பணம் கேட்டு இவருக்கு வேலையை தரமாட்டுறாங்க, இதனால் இவர் போலீஸுக்கு ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தனால இவரோட ஒய்ஃபுமே விட்டு போயிடுச்சு, இதனால் இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அதனால் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போய் சொல்லி இந்த அதிகமாக கருப்பு பணம் வச்சுருக்கவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணால் அப்படின்னா பணத்தை அள்ளிடலாம், அவங்களோட கேஸ் கூட கொடுக்க முடியாது, காரணம் இதெல்லாம் கருப்பு பணம் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார்
யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு ரைடு பண்ணி இவங்க எல்லா பணத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காம பணம் இருந்தால் தான் வேலை கொடுப்பேன்னு சொல்கிற அதிகாரிகளுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தகுதியானவங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியானவங்களை வேலைக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ரெண்டு இடத்துல ரைடு பண்ணி மாட்டல, ஆனால் பெரிய இடத்துல கை வச்சு இப்போ மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க, அவர் தான் கார்த்தி. ஸோ அவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிடறாரு இவர் எந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பலை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் சூர்யாவோட கும்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கோசம் பணத்தை கொடுத்துட்டோம், நமக்குன்னு சேர்த்தே வைக்கல, இந்த டைமில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா இது வரைக்கும் கொல்ல மற்றவங்களுக்காக தான் அடித்தோம் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இது பண்ண போகிறோம், எப்படியாச்சும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளால் யாராலையும் பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இது ஒரு நகைக்கடையில் பிளான் பண்ணுறாங்க, நகைக்கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பக்கம் வந்து அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கொள்ளடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அவர் பணம் கொடுத்து சேர்த்து விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார், ஸோ அவரை நம்பி எல்லாத்தையும் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே டூப்ளிகேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் வச்சதும் இவர் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு சூர்யா சொன்ன இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சனால இப்போ அந்த வண்டி இடித்து அவனையும் சாவடிக்க சொல்கிறாரு, இவங்களாம் தப்பு பண்ணுற கும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா அந்த படத்தெலாம் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்போ கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ்கிட்ட அந்த சூர்யாவையும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து சுற்று போட்டுறாங்க. இப்படி சுற்று போட்டப்ப இனிமேல் தப்பிக்க முடியாது, உண்மையத்து ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு சரண்டர் ஆகணும், நான் திருடுனதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா, நான் எடுத்த எல்லாமே கருப்பு பணம், அவங்கள வேணால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், நான் சரண்டர் ஆகிறேன், ரெண்டாவது இந்த கருப்பு பணத்தை எனக்கு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், ரெண்டாவது இப்போ நான் நேர்மையாக அந்த பக்கம் இருந்து ரைடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் இருந்து ரைடு பண்ணுறேன்னா அது காரணமே இவர் தான், எனக்கு நான் தகுதியை பார்க்காம எங்கள் அப்பா மேலே இருக்க கோபத்தில் எனக்கான வேலையை கொடுக்கலை அப்படின்னு சொன்னது. இப்போ கார்த்திக் உண்மை தெரிஞ்சதும் சரி உன்னை நான் அரசும் பண்ணல, உன் மேலே கேஸும் போடல, நான் உண்மையாகவே உன்னை வந்து ஒரு ஐடி இந்த ரைட் பண்ணுற ஆஃபீஸராக மாற்றுறேன், ஆனால் அதுக்கோசம் நீ முழுக்க முழுக்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கம் வந்து ரைட் பண்ணால் அதை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும், உங்களுக்கு கோபம் இருக்கிற டைமில் ரைட் பண்ண சொல்லுவீங்க, கோவம் எல்லாம் ரைட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஸோ நான் இங்கேருந்தே ரைட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நினச்சா இங்கேருந்து உங்களால் தப்பிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லதும் சூர்யா அவர் படத்தில் காசு கொடுத்து நிறையா பேர் போலீஸ் ஆஃபீஸராக மாற்றினாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரில் நிறையா பேர் இந்த 200 பேர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையுமே சுடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி இப்போ சூர்யாவையும் இன்னொருத்தையும் தப்பிக்க வச்சிடறாங்க. ஸோ இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தோட இனிமேல் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த படம் முடிந்து இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தை இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா